வணக்கம் நண்பர்களே, என்ன எல்லாரும் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருந்துகிட்ருக்கோம். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம லாக்டவுன் போட போகுது, கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக ஆகிட்டுருக்குது. ஸோ எப்போ எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியாமல் இதுக்கு முந்தைய காலகட்டங்கள்லாம் நம்ம போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எப்போ எக்ஸாம் வரும், அதாவது எப்போனாலும் எக்ஸாம் வரலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் நாம் இப்போது இருந்துகிட்ருக்கோம். கரெக்டாக என்ன இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக ஸ்கூல் காலேஜெல்லாம் ஓப்பன் ஆகி இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நார்மல் நிலைக்கே நம்ம வந்தாச்சு. ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை வந்து எப்போனாலும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலமையில தான் நாம் வந்து இப்போ இருந்துகிட்ருக்கோம். ஸோ இன்னும் எக்ஸாம் வரல, எக்ஸாம் பற்றி எந்த அப்டேட்டுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்வர்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருந்துகிட்ருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிசம்பரில் பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானர் விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் டிசம்பருக்குள்ளே ஆனுவல் பிளானர் விட்டுருவாங்க. ஸோ எக்ஸாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அடுத்த வருஷம் மார்ச் அல்லது ஃபிப்ரவரியில் தான் இருக்கிறதுக்கு, அதாவது நோட்டிஃபிகேஷனை வந்து அப்புறக்கு தான் அப்போ தான் வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு நான் வந்து கன்ஃபார்மெலாம் சொல்ல முடியாது, எப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே முதல்ல தெரியாது. இதுதான் வந்து ஒரு ரியலான ஒரு ஒரு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எக்ஸாம் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஒரு அசம்ஷன், ஒரு கெஸ்ஸில் வேணால் நம்ம சொல்லலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு மார்ச்சில் வந்து, அதாவது நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எல்லாம் ஒரு சர்க்கிளில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மார்ச்சில் வந்து நம்ம ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா குரூப் 2 குரூப் 4 அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாமே கண்டக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷங்கிட்ட ஆக போகுது. ஸோ அதனால் எந்த எக்ஸாமும் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரூப் 2னாலும் விடலாம், குரூப் 4னாலும் விடலாம். ஸோ எந்த எக்ஸாமுக்குமே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து எந்த எக்ஸாம் வந்தாலும் அதை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கணும், சரிங்களா? அதனால் இன்னமும் எப்போ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லா சிலபஸுமே முடித்து வச்சுக்கணும், சரிங்களா? நம்ம பார்த்திங்கன்னா எவ்வளோ டைம் நம்மளுக்கு கொடுத்தாச்சு, இன்னமும் வரக்கூடிய எக்ஸாமில் நம்ம வந்து கிளியர் பண்ணி போகலைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இப்போ இருக்க டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, ரெகுலராக நல்லா கண்டினியூட்டாக படிங்க. இன்னும் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கிட்ட இருக்குது. இது வந்து நான் வந்து கன்ஃபார்ம் சொல்லக்கூடியது, சில நேரங்களில் டிசம்பர்லேயே நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வந்தாலும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் எப்போனாலும் நோட்டிஃபிகேஷன் வரலாம். மேக்ஸிமம் என்னோடய கணிப்புப்படி ஒரு மார்ச்சில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எதிர்பார்க்குறேன். ஆனுவல் பிளானர் பார்த்திங்கன்னா டிசம்பரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதனால் நல்லா படிங்க, இருக்க டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. வார வாரம் பார்த்திங்கன்னா இந்த டெய்லி மேக்ஸிமம் வந்து டெய்லியும் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க, சரிங்களா? என்னோடய அனுபவத்தில் சொல்லிட்டு இருக்கேன், டெய்லியும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு டெஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் டெஸ்ட் குவஸ்டின்ஸ் கிடைக்குதோ அதெல்லாம் போட்டு போட்டு பாருங்கள். எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லி அதை எதிர்பார்க்காம இருக்க டைமை நல்லா யூஸ் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளே மேக்ஸிமம் அந்த சிலபஸை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடித்தா வரக்கூடிய எக்ஸாமில் கன்ஃபார்மாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிப்பேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப கஷ்டம். நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே மேக்ஸிமம் சிலபஸை முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி டெய்லியும் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர்லாம் படித்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டு வருங்க. ஏன்னா மற்ற பாடங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து படித்து முடிச்சிடும், அப்படி தானே? இப்போ வந்து மேக்ஸ் ஆகட்டும் எல்லாருமே நல்லா போடுவோம், ஹிஸ்ட்ரி ஆகட்டும் எல்லாருமே நல்லா படிப்போம், சயின்ஸ் ஆகட்டும் எல்லாருமே ஸ்கூல் புக்கில் உள்ளது அப்படியே படித்து படிச்சுதுன்னா அப்படி மக்கப் பண்ணியாவது நம்ம போயிடலாம். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கும்போது சில பேர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கவே மாட்டாங்க, சில பேருக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸே பிடிக்காது. ஸோ அப்படிங்கும்போது கரண்ட் அஃபேர்ஸை சுத்தமாக ஒழுங்கு பண்ணிடுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை நல்லா பண்ணும்போது மற்றவங்க வந்து எது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு விடுறதை நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு மார்க் வந்து நீங்கள் ஒரு மார்க் வந்து முன்னாடி வந்தால் கூட நம்ம ஓவரால் ரேங்க்கில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டேஜ் வந்து முன்னாடி வந்துடலாம், சரிங்களா? ஒரு மார்க்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேரை தாண்டி நீங்கள் வந்து முன்னாடி வந்துடலாம். ஸோ இது வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸுக்கு அந்த சிறப்பு அம்சம் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க மாட்டாங்க. சில பேர் வந்து ரெகுலராக நோட்ஸ் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அதனால் கரண்ட் அஃபேர்ஸை வந்து ஒரு நீங்களே நோட்ஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில வெப்சைட்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது வள வள அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து போர் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து டெய்லி ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர், தினமணியோ தி ஹிண்டுவோ ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து நீங்கள் ரெகுலராக நீங்களே நோட்ஸ் எடுத்திங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மேலே உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விருப்பறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் யாரோ எழுதி வச்ச கரண்ட் அஃபேர்ஸை நம்ம படிக்கிறதோட நாமளே நோட்ஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா?
அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் பார்த்து நல்லா படிங்க, வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 to 2 years ஆயாச்சு, வரக்கூடிய எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெறி கொண்டு படிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷம் தாண்ட தாண்ட பசங்களுக்கெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, ப்ரெஷர் வந்து அதிகமாகிட்டு இருக்கும், வயசு ஆக 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 பசங்களுக்கு வந்து அதிகமாகிட்டு இருக்கும். ஸோ அதனால் பசங்கள்லாம் நல்லா படிங்க, தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத காரியங்களை வந்து ஒரு 2-3 months ஒதுக்கி வச்சுட்டு போகிறது நல்லது தானே. இந்த கிரிக்கெட் பார்க்குறது, கேம் விளையாடுறது, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறது, ட்விட்டர், இந்த மாதிரி தேவையில்லாத சமூக வலைதளங்களை கொஞ்ச நாளுக்கு வந்து ஒதுக்கி வச்சிட்டோன்னா நம்ம வந்து பாஸ் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து டபுள் மடங்காக நம்ம அனுபவிக்கலாம் அப்படி தானே. ஸோ கொஞ்ச நாளுக்கு வந்து அதை கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வர அடுத்த பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் டபுள் மடங்களை நீங்கள் அனுபவிக்கலாம். ஸோ அதனால் ஒரு 6 months ஒரு 4 months இதெல்லாம் கட் பண்ணி சின்சியராக நல்லா படிச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம். அதே மாதிரி கொஞ்சம் தூக்கத்தையும் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு இந்த ரொம்ப நாள் நீங்கள் தூக்கத்தை கம்மி பண்ண போகிறதில்ல, ஒரு 4 months தூக்கத்தை கம்மி பண்ணிங்கன்னா அடுத்தது எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் கூட கால் மேலே கால் போட்டு கூட நீங்கள் தூங்கலாம், அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபெசிலிட்டிலாம் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு 4 months நீங்கள் கடினமாக சின்சியராக முழு மனதோடு படிச்சிங்கன்னா வருங்காலம் வந்து உங்களுக்கு இதாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் நல்லா படிங்க. எக்ஸாம் பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம ஆனுவல் பேனர் வந்து டிசம்பரில் எதிர்பார்ப்போம். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இருக்கக்கூடிய டைமை நல்லா யூஸ் பண்ணி பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை விரும்பி வேண்டிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.